மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தெருக்கூத்து கலைஞராக மாறி இருக்கக்கூடிய காலண்டர் போட்டோஷூட் புகைப்படங்கள் இணையதளத்துல வெளியாகி இருக்கு. அதாவது பிளே பாய் உள்ளிட்ட சர்வதேச இதழ்களோட புகைப்பட கலைஞராக பணியாற்றிய எல் ராமச்சந்திரன் இவர் வந்து கேமராமேனாக இருந்துகிட்டு இப்போ போட்டோஷூட் ஒன்றை நடத்தி இருக்கிறாரு. ஏற்கனவே போன வருஷம் லாக்டவுன் டிப்ரெஷன்ல விஜய் சேதுபதி இருக்கிறது போலயோ ரெட்ரோ லுக்ல விஜய் சேதுபதி இருக்கிறது போலயோ போட்டோஷூட்களை வந்து ராமச்சந்திரன் வந்து உருவாக்கி இருந்த நிலையில அவரோட அடுத்த படைப்பாக ஒரு கேலண்டர் போட்டோஷூட்டை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. தமிழகத்தோட தொன்மையான கலைகள்ல தெருக்கூத்து கலையும் ஒன்றுன்னு சொல்லலாம். பல நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரம்பரியமான தெருக்கூத்து கலையை நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதற்கான கடினமான சூழ்நிலைகளுக்கு நடுவில் போட்டி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட இந்த கலைஞர்களோட வாழ்வாதாரம் பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்கு. நலிவடைஞ்சு இருக்கக்கூடிய இவங்களுக்கு அரசாங்கம் கலைஞர்களுக்கான ஒரு சில நிதி உதவியை மாதந்தோறும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற நிலையில அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக சர்வதேச அளவுல புகழ்பெற்ற புகைப்பட கலைஞரான முனைவர் எல் ராமச்சந்திரன் இவர் வந்து ஒரு பிரத்யேகமான முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். அதாவது தெருக்கூத்து கலைஞர்களோட வாழ்க்கையையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆவணப்படுத்தக்கூடிய வகையில சர்வதேச தரத்தோட புகைப்பட கோர்வையை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. சோ இது சம்பந்தமா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழ்நாடோட பண்பாடுகள்ல முக்கியமான ஒன்றாக இருக்கிற அந்த தெருக்கூத்து கலையோட அந்த கலைஞர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தெருக்கூத்து கலைஞன் அப்படிங்கிற பெயர்ல ஒரு உன்னதமான பணியில ஈடுபட திட்டமிட்டேன். இது தொடர்பாக விஜய் சேதுபதிகிட்ட நான் வந்து பேசினேன். அவர்கிட்ட வந்து சொன்னவனே அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. என்னுடைய புகைப்பட பாணியிலான கலை படைப்பிற்கு முழுமையான ஆதரவும் ஒத்துழைப்பையும் கொடுக்கறதுக்கு அவர் சம்மதம் தெரிவிச்சாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பணி சுமைகளுக்கு நடுவுல தெருக்கூத்து கலைஞர்களோட வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கொஞ்சமும் தாமதிக்காம இந்த போட்டோ ஷூட்டுக்கு விஜய் சேதுபதி வந்தாரு. ரொம்ப நேரம் நீடிக்கக்கூடிய இந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கான இந்த போட்டோ ஷூட்டுக்காக விஜய் சேதுபதி வந்து இருந்து அந்த போட்டோ ஷூட்டை முடிச்சு கொடுத்தாரு. சோ அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. பொதுவா வந்து ஒரு திரைப்படத்துக்கு மேக்கப் போடுறாங்க அப்படின்னா நார்மலான ஒரு ட்ரெஸ் நார்மலான ஒரு மேக்கப் போடுவாங்க, அதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. பட் இவர் வந்து அந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கான போட்டோ ஷூட் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப பெரிய அளவுல இருந்துகிட்டு இருக்கு. அதாவது அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்கப்ல இருந்து ட்ரெஸ்ஸிங்ல இருந்து ஒரு வித்தியாசமான விஷயம்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு போட்டோ ஷூட்டாக தான் வந்து அதை பண்ணாங்க.